மகிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக பாபநாசம் அணை, மணிமுத்தாறு அணைகள் தனது முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் அணைகள் நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. இதனால் இன்று 4வது நாளாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. இதனால் பாபநாசம், அம்பாசமுத்திரம், நெல்லை உட்பட்ட ஆற்றங்கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் அறிவுறுத்தி வருகிறது. அதன்படி வண்ணார்பேட்டை சாலை தெரு, எட்டு தொகை தெரு, திருக்குறிப்பு, தொண்டர் தெரு, பைபாஸ் ஆற்றுப்பாலம், கொக்கரகுளம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு, நேதாஜி ரோடு, குறுந்துடையார்புரம் ஆகிய பகுதிகளில் சுகாதார ஆய்வாளர் இளங்கோ, LCF ஐயப்பன் கார்த்தி, தூய்மை பணியாளர்கள் அருண், இசக்கிமுத்து ஆகியோருடன் ஆற்றுப்பகுதிக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் எனவும் ஒலிபெருக்கி மூலம் ஆட்டோக்களில் எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின்படி, திருநெல்வேலி மாநகராட்சி ஆணையாளர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. இதனால் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், தற்போது பெய்து வரும் தொடர் மழை பாபநாசம், மணிமுத்தாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பெய்து வருவதால் அணைகள் நிரம்பியதை அடுத்து அணையின் மதகுகள் திறக்கப்பட்டுள்ளது. அம்மலையானது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, கரையோரம் செல்லவோ திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தடை விதித்துள்ளார்கள். ஆகவே பொதுமக்கள் யாரும் 3 நாட்களுக்கு ஆற்றில் இறங்கவோ, குளிக்கவோ, கரையோரம் செல்லவோ வேண்டாம் என அறிவிக்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களின் உத்தரவின்படி தாமிரபரணி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் யாரும் ஆற்றில் குளிக்கவோ, கரையில் ஓரம் செல்லவோ, துணித்து வைக்கவோ செல்லக்கூடாது என தடை விதித்துள்ளார்கள். எனவே பொதுமக்கள் யாரும் ஆற்றின் கரையோர பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.